மகளோட கல்யாணத்துல கூட பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு இயக்குனர் சங்கர். காலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் பிரபலங்களினுடைய புகைப்படங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல குவிஞ்சிருக்கு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு செகண்ட் மேரேஜா இருந்தாலுமே ரொம்பவே விமர்சையா நடத்தி வச்சிருக்காரு. தன்னோட பணியாற்றின உதவி இயக்குனர் தருண் கார்த்திகேயன் கூட தான் இவங்களுடைய மகளுக்கு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நேத்துக்கு இவங்களுடைய திருமண விழால ரஜினி, கமல், நயன்தாரா, விக்னேஷ்வன், கார்த்திக், சூர்யா, விக்ரம், மணிரத்னம், சுஹாசினி, முக ஸ்டாலின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க. இன்னைக்கு சங்கரினுடைய மகள் திருமண ரிசப்ஷன் நிகழ்ச்சியில காலிவுட்ல இருந்து பாலிவுட் பிரபலங்கள் வரைக்கும் பல பேர் கலந்துகிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில சிவகார்த்திகேயன் தன்னுடைய வைஃபோட வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியோட வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் மாலை போட்டிருக்காரு போல சாமி கெட்டப்லயே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்துதான் நம்ம லோக்கியும் வந்திருக்காங்க. அண்ட் நெல்சன் அண்ட் அனிருத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாழ்த்தி இருக்காங்க. நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து வாழ்த்தி இருக்காரு. அண்ட் முக்கியமா அவருடைய வைஃபோட அவர் வந்து வாழ்த்தி இருக்காரு. அண்ட் சிரஞ்சீவி மற்றும் ராம் சரணினுடைய குடும்பம் ஒன்னா வந்து வாழ்த்தி இருக்காங்க. இது தவிர ரகுல் பிரீத்தி சிங் மற்றும் காஜல் அகர்வாலும் வந்து வாழ்த்தி இருக்காங்க. தவிர மகளோட வந்திருக்காரு போனி கபூர், கூடவே அட்லியும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரோட போட்டோஸுமே வைரல் ஆகிட்டு வருது. அண்ட் முக்கியமா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரன்வீர் சிங் அவரும் முக்கியமா வந்திருக்காரு. அண்ட் கூடவே நம்ம அஜித்தினுடைய மனைவி மற்றும் ஒரு காலத்துல பல பேரினுடைய ஃபேவரட் ஹீரோயினா இருந்த நம்ம ஷாலினியுமே அவங்களுடைய மகன் மற்றும் மகளோட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சிருக்காங்க.